மத்தேயு 5 அதிகாரம் 9 வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. சமாதானத்தை அனுபவிப்பவர்கள் என்று இங்கே சொல்லல. இங்க சொல்லுகிற வார்த்தை என்னது? சமாதானம் பண்ணுகிறவர்கள். அதாவது கிறிஸ்தவ ஜீவியம் என்பது சமாதானத்தை விரும்புகிற ஜீவியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மலை பிரசங்கம் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணும், கிறிஸ்தவனா யார், அவனுடைய அடையாளம் என்ன என்பதை உணர்த்துகிறத்தான் இந்த மலை பிரசங்கம். நம்ம எப்படி வாழணும், நம்முடைய அடையாளம் எப்படி இருக்கணும், இந்த உலகத்துக்கு நாம் எப்படி வாழ்ந்து காண்பிக்கணும் என்பதை உணர்த்துகிறத்தான் மலை பிரசங்கம். அதில் இங்கே ஆண்டவர் இயேசு சொல்கிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள். அப்போது தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனங்கள் சமாதானமாய் வாழும்படி அழைக்கப்படுகள் மாத்திரமல்ல, சமாதானத்தை உண்டாக்குகிறவளாக இருக்கணுமா. அதாவது சொல்லப்போனால் பிரச்சனைக்கு நம்ம காரணமாக இல்லாமல் பிரச்சனைகளை மாற்றுகிற சமாதானத்தை உண்டாக்குறவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பீஸ் மேக்கர். நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கு சமாதானத்தை உண்டாக்குறவளாக இருக்கணும். அதான் கிறிஸ்தவ ஜீவியம். கிறிஸ்தவன் அப்படின்னா சமாதானத்தை நாடணும். பகையவோ அல்லது ஒரு வாக்குவாதங்களையோ அல்லது ஒரு பகைமையையோ அல்லது ஒரு பிரச்சனைகளையோ உருவாக்குகிற நல்ல கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் என்பவன் இருக்கிற இடத்துல சமாதானத்தை உண்டாக்குகிறவன். ஆகவே வேதம் சொல்ல சமாதானம் பண்ணுகிறவர்கள் யாரெல்லாம் இருக்கிற இடங்களிலே சமாதானத்தை உண்டாக்குகிறார்களோ, யாரெல்லாம் இருக்கிற மனிதர்கள் சுற்றி இருக்கிற மனிதர்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை உண்டாக்குகிறார்களோ அவர்கள் தேவனை ஆராதிக்கிற கிறிஸ்தவ கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம், நாம் எங்கே பழகிறோமோ அங்கே நம்ம சமாதானம் உண்டாக்குறதா இருக்கணும். நம் நிமித்தம் பகைமை உண்டாகக்கூடாது, நம் நிமித்தம் பிரச்சனைகள் உருவாகக்கூடாது. நாம் சமாதானத்தை விரும்புகிறவர்களாய் மாறணும். சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு வம்பு உண்டாக்குறத வேலையாக இருக்கும். பார்த்துருக்குறீங்களா எங்கே அவங்க இருக்கிறாங்களோ அங்கே என்ன இருக்கும், பிரச்சனை இருக்கும். சில பேர் பார்த்தாலே ஓடுவாங்க, ஐயோ இவங்கள்ட்ட பேசினாலே தேவையில்லாத பிரச்சனை வரும், ஐயோ இவங்கள்ட்ட பேசினாலே நம்ம குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கிடுவாங்க, இவங்கள்ட்ட பழகுனாலே நம்ம குடும்பத்தில் சில பேர் சொல்கிறோம்ல, இவன் சொந்தக்கார் தாங்க ஆனால் இவங்க ரொம்ப க்ளோஸாக போனால் என் குடும்பத்தை என்ன செய்திருவாங்க, பிரிச்சிருவாங்க, என் பிள்ளைங்க வாழ்க்கைக்கு எடுத்துருவாங்க, எனக்கு என் கணவனுக்கு பிரச்சனை உண்டாக்கிடுவாங்க, ஆனால் என் சொந்தம் தான், ஆனால் இவங்கள்ட்ட கிட்டி சேரவே முடியும். சில பேர் பார்த்தா 7 தூரம் ஓடுவோம் நாம். ஏன், அவங்க சமாதானத்தை உண்டாக்குறவர்கள் இருக்கிறதையும் அழிக்கிறவர்கள். ஆனால் கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது சமாதானத்தை உண்டாக்கு, அதாவது நாம் இருதயம் வந்து எப்பொழுதுமே சமாதானத்தை விரும்பணும், சமாதானத்தை நாடணும். எங்கே பிரச்சனை உண்டாக்கலாம், எங்கே போராட்டம் உண்டாக்கலாம், அப்படிப்பட்ட இருதயம் உலகத்தானுடைய இருதயம். உலகம் சுயநலமுள்ள உலகம். அந்த சுயநலத்து நிமித்தம் தான் வாழ்வதற்காக யாரை வேண்டுமானு காயப்படுத்த விரும்புகிற உலகம் இந்த உலகம். யாரை வேண்டாலும் காயப்படுத்தும், எதை வேண்டாலும் உடைக்கும், யாரை வேணாலும் பிரிக்கும், எந்த விதமான அழிவை யாருக்கு வேணாலும் உண்டாக்கும். காரணம் என்ன, நான் நல்லா இருந்தால் போதும், இது சுயநலம் உள்ள உலகம். ஆனால் கிறிஸ்தவம் இந்த சுயநல உலகத்தில் தனக்காக மாத்திரமல்ல தன்னை சுற்றிலும் இருப்பவர்களுக்கும் சமாதானத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டுமாம். அல்லேலூயா. நம்ம சமாதானத்தை பண்ணுகிறவர்களாக இருக்கணுமா. நம்ம ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர், இயேசை 53:5 வாசிங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. மனிதன் பாவம் செய்ததினால் தேவனோடு இருக்கிற நல்ல சமாதான உறவை என்ன செய்தான், இழந்தான். நீங்களும் நானும் தேவன் அற்றவர்களாய் தேவனை விட்டு விலகினவர்களாய் காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தவர்களாக இருந்தோம். இப்போது இந்த இரு திறத்தாரையும் ஒப்புரவாக்கும்படி, அதாவது பாவத்தினாலே தேவனுக்கும் மனிதனுக்கும் உண்டான பகையை உடைத்து பிரிவினையை உடைத்து சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினையை சிலுவையிலே நிறைவேற்றினவர் நாம் ஆராதிக்கிற இயேசு. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் இயேசு யார், சமாதானம் பண்ணுகிறவர், சமாதானத்தை உண்டாக்குகிறவர், சமாதானம் உண்டாக்குவதற்காக தன்னையே பலியாய் கொடுத்தவர். ஆகவேதான் பவுல் சிலர் பிலிப்பியருக்கு நிருபத்தில் அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை
Kolayadi in a Purlaki in Namal, Tamitame, Virimiaki, Adamin Ruba Vedutu, Manisayalana, Yella made me honest Tananglium, our Vitukurtu Yella Vatrium, and the men may Mahimela Vitukurtu, our the Boomikuan and Jeevan and Belia could have whatever Karanum. சமாதானத்தை உண்டாக்குவதற்காய் அல்லேலூயா அல்லேலூயா அப்ப கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது அது சொல்லிட்டு தான் பவுல் சொல்கிறார் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமின் ரூபம் எடுத்தார் அப்ப கிறிஸ்து இயேசுவின் சிந்தை என்ன சுயநலமற்ற சிந்தை இருக்க இடத்திலே சமாதானத்தை உண்டாக்க விரும்புகிற சிந்தை அப்ப நம்ம இருந்து எப்பொழுதுமே சமாதானத்தை நாடணும் ஒருவேளை மற்றவர்கள் நம்மை பகைக்கலாம் மற்றவர்கள் நம்மை காயப்படுத்தலாம் அதுவே பழிக்கு பழி வாங்குவதோ அல்லது பதிலுக்கு பதில் செய்வதோ கிறிஸ்தவம் அல்ல கிறிஸ்தவம் எப்பொழுதுமே கர்த்தர் கையில் விட்டு கொடுத்துட்டு சமாதானத்தை தேடுகிற கூட்டம் அல்லேலூயா